கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான், ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவா, அதுக்கு தான் சத்சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். நீங்கள் நேரம் என்னை பற்றின்னு சொல்லலாம், இந்த கேள்வியெல்லாம் அப்படி சுற்றி வளர்த்துலாம், எனக்கு எல்லாம் தெரியும்னு. மற்றவங்களை காயப்பத்திர மனுஷனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத விட உங்களை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க, அதை அவர் மறைமுகமாக சொல்கிறது போல. பொதுவாக ஞானம் அப்படின்னு ஒரு மனிதனுக்கு வந்துட்டாக்கா அவனை உட்கார வச்சு கேள்வி கேட்கறது இப்போ இல்லை, நிறைய காலமாக தொண்டு தொட்டு வந்துருக்குது. யாரோ ஒரு மனிதன் ஏதோ ஆயிட்டான்னா, அவனுக்கு ஏதோ புரிஞ்சிச்சானா, அவனை கூப்பிட்டு எல்லா கதையும் கேட்குறது, இதை எப்படி செய்யலாம், அது எப்படி செய்யலாம். ஏன்னா என்னை விட அவன் நல்லா சிந்திப்பான், என்னை விட அவன் நல்லா பதில் சொல்லுவான், என்னை விட அவனுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு இந்த மக்கள் நம்பி அவன்கிட்ட கேட்டவுடனே அவன் என்ன பண்ணுறான், பதில் சொல்கிறான். இதில் வந்து தெரியும் தெரியாதெல்லாம் கிடையாது, எல்லாருமே அப்படி தான். இப்போ வீட்டில் ஒருத்தர் காஃபி போடுறாங்கன்னா என்ன அர்த்தம், காஃபி போட தெரியும்னு நினச்சிங்கிறாங்க, கொடுத்துட்டு என்ன கேட்குறாங்க, நல்லா தானே வர கேட்குறாங்க, ஏன் கேட்குறாங்க, அவங்க மேலே அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை, காஃபி இப்படி தான், காஃபி பொடி போட்டோம், தண்ணி ஊற்றணும், சக்கரை போட்டோம், இது காஃபி இப்படி போட்டாங்கன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு. அங்கேருந்து என்ன பண்ணுறாங்க, அவங்க கேட்குறாங்க. சில பேர் காஃபி போட்டால் இது நல்லா இல்லைன்னு சொல்கிறாங்க, ஒருத்தர் காஃபி போட கற்றுக்குனாங்க, காஃபி போட்டோம் குடிக்கிறாங்க. இப்போ இன்னொருத்தர் போட்டு கொடுத்த காஃபி என்ன சொல்கிறாங்க, காஃபி நல்லா இல்லை, இப்படி போட கூடாதுன்னு சொல்கிறாங்க. இதை பற்றி நம்ம என்ன நினைக்கணும், காஃபி போட தெரிஞ்சவங்கன்னு நினச்சிக்கலாம், அந்த காஃபியை குடிச்சு பார்த்துட்டுனா சொல்லலாம், இப்போ இவங்க சொல்கிறது கரெக்டு தான் அப்படின்ட்டு. ஒரு 50 வயசு ஒரு லேடி, ஒரு 23 வயசு ஒரு லேடி, ரெண்டு பேரும் காஃபி போடுறாங்க, எந்த காஃபி நல்லாயிருக்கும், ஏதோ ஒன்றா இருக்கலாம், குடிச்சு பார்த்தா சொல்ல முடியும். நீங்கள் இவங்க உட்காந்து எந்த காஃபி நல்லாயிருக்குன்னு சொன்னால் நியாயமா, இது நீங்கள் பண்ண புக்கை பொச்சி விட்டு அது நல்லது இது நல்லதுன்னா நியாயமா. நேராக ஒருத்தங்க சந்திக்கிறதுக்கும் கேள்வி கேட்கறதுக்கும் உட்காந்துக்கிறான், வந்து சோதனை பண்ணி பார்த்து சரியாக இல்லைன்னு சொல்லி கொடுத்தோம், எல்லோரையும் குறை சொல்கிறேன், ஒரு மனுஷன் தெரிஞ்ச மாதிரி பேசுகிறான்னா, தெரிஞ்சிச்சு பேசுகிறான்னா பிரச்சனை என்ன. இவங்களுக்கு பிரச்சனைனா காஃபி போடுறவங்களுக்கு வந்து சொல்லக்கூடாது, நான் காஃபி போடுறேன்னு சொல்லக்கூடாது, மற்றவங்க போடுற காஃபி நல்லா இல்லைன்னு சொல்லக்கூடாது. நீ நல்லா காஃபி போடுறல, காஃபி மட்டும் போடு, மற்ற காஃபி என்ன பண்ணது, ஏன்னா நாங்கள் இவ்வளோ ஹோட்டல் நடத்திங்கிறோம்ல, எங்கே பார்த்தாலும் கும்பகோணம் டிகிரி காஃபின்னு போட்டு வச்சுருப்போம். கும்பகோணத்துக்கும் டிகிரிக்கும் என்ன சம்மந்தம், கும்பகோணம் ஒரு ஊர், டிகிரி ஒரு ஃபேரன்ஹீட்டு டெம்பரேச்சரை செக் பண்ணுறது, அது என்ன கும்பகோணம் டிகிரி காப்பி, கும்பகோணம் டிகிரி காப்பி நல்லாயிருக்கும்னு யாருக்கிட்டையும் சொல்லிட்டானுங்க, எங்கே போனாலும் கும்பகோணம் டிகிரி காப்பி குடின்னு வர கேட்டு குடிக்கிறது பார்த்துக்கிறீங்களா. எவனா நடிகை ஒருத்தன் வந்துடுவான், ஒரு படத்துலேருந்து அந்த காட்சியை காமிச்சு இந்த டீ நல்லாயிருக்கும் இந்த காஃபி நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு அவன் பண்ணு போயிடுவான், நீ என்ன பண்ணுறது. இப்போ எல்லாம் தெரிஞ்ச மாதிரினா தெரிஞ்சதெல்லாம் பேசலாம், நமக்கு உரிமை இருக்குது, மற்றவங்க தெரியாதவங்கள என்ன சொல்லலாம், தப்புன்னா அதை சொல்லலாம். அப்படி தான் நம்ம என்ன பண்ண முடியும், வளர்ந்துருக்குறோம், இல்லைன்னா என்ன பண்ணியிருப்பான், வளர்ந்துருக்க மாட்டோம். இது கொஞ்சம் இப்படி செஞ்சுருக்கலாமே, நீங்கள் இன்னும் கொஞ்சம் வேகமாக வந்திருக்கலாமே, இன்னும் கொஞ்சம் சூடாக இருந்திருக்கலாமே, இல்லை இன்னும் கொஞ்சம் சக்கரை போட்டிருக்கலாமே, இன்னும் கொஞ்சம் மாதிரிலாம் இந்த மாதிரிலாம் சொல்லி சொல்லி தான் என்ன ஆயிருக்கிறோம், நம்ம மாறிடுறோம். நீங்கள் ஆன்மீகம் போது மட்டும் ரொம்ப அசிங்கமாக ஒரு ஆளை பிடிச்சிக்கின்னு அவரெல்லாம் குறை சொல்கிற வேலை உனக்கு உனக்கு இல்லை, நீ என்ன ஆயிடுச்சுன்னா அவன் வாழ வரைக்கும் அவனை தீட்டி விட்டு செத்த பேருக்கு ஆமாம் அவருடைய மகான்னு சொல்கிறது, இருக்கிற வரைக்கும் அவனை ஒத்துக்கிறது இல்லை. இருக்கும்போதே ஒரு நான் சென்ஸ் ஒன்றுக்கும் வேலைக்காவது பீஸு மற்றவங்களெல்லாம் குறை சொல்லிது உங்களுக்கு தெரியவே இல்லை, நீங்கள் பார்த்ததே இல்லை, மற்றவங்களாம் தப்புன்னு சொல்லுது. மதங்கள்லாம் பேய் பிடிச்சிச்சின்னு ஒருத்தன் சொல்லிக்கிறான்னா, மதங்கள்லாம் மதம் என்னும் பேய் பிடியாது இருக்க வேண்டும்னு ஒருத்தன் சொல்லிக்கிறான்னா, அவன் பேரில் மதம் உருவாகலாமா, இருதே. அதனால் மற்றவங்கெல்லாம் தெரிஞ்ச மாதிரி மற்றவங்களை முட்டாள்னு சொன்னாங்கன்னா நீங்கள் கூறுது கவனிங்க அவனை, என்ன இல்லை யாருன்னா அப்படி சொன்னாங்கன்னா என்ன தான் என்ன பண்ணுங்க, கூறுது கவனிங்க, ஆராய்ச்சி பண்ணுங்கள், குற்றம் சொல்கிறியே எப்படி செய்யலாம் அப்படின்னு. நல்லது தானே, ஒரு ஸ்பேனர் வச்சுனே செஞ்சிருந்தோம்னா கஷ்டப்படுவோன்னு ரேச்சட்லாம் கண்டுபிடிச்சோம், அவன் குற்றம் கண்டுபிடிக்கிறனால தான் என்ன பண்ண முடிஞ்சுதே, அடுத்த கட்டத்துக்கு வளர்ந்து முடிஞ்சுது. ஸ்பேனரே போதும் நினச்சிருந்தான்னா, இன்னும் சில பேர் கட்டி முடியல இன்னும் முறிக்கணுங்கிறான், முனையெல்லாம் தெரிஞ்சிடும், அவ்வளோ ஸ்பேனர் போட்டால் ஸ்பேனர் செய்யல நெட்டே சரி கிடையாதுன்னுவான், கட்டி பிள்ளை பிடிச்சிக்கா முறுக்கு முறுக்கு முறுக்கி எல்லாம் அந்த எட்ஜி 6 பக்கம் இருக்கிற கார்னரும் போயிடும், அதுமாதிரி அந்த நெட்டை கைட்டு கூட முடியாது, அப்படி ஆகிடுவோம். அப்போனா யாரோ ஒருத்தர் ஏதோ ஒன்று சொல்லும்போது கவனிக்கணும், அவர் சொல்கிறது என்ன சொல்கிறாரு, ஒருவேளை அவருக்கு தெரிஞ்சுக்கலாம் தானே, நம்ம பார்க்காத ஒரு ஆங்கிள் அவர் பார்க்கலாம் தானே. என்னை பார்த்துட்டு ஒருத்தர் சொல்கிறார், ஐயா சட்டை கலர் சேர பூஞ்சிருக்குது ஒரு மாதிரி இருக்குதுன்னு சொல்கிறாருன்னா, அவர் என் பின்பக்கத்தை அவர் பார்க்குறாரு, அதனால் என்ன பண்ணுறாரு அவர் எனக்கு சொல்கிறாரு, தெரிஞ்ச மாதிரின்னா
தெரிஞ்ச மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. அதனால் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசுகிறாங்கன்னா பேசுறது கேளுங்க, பிடிக்கலன்னா சொல்லுங்கள். நீங்கள் எனக்கு அட்வைஸ் பண்ண வேணாம், நான் முட்டாள்தனமாக வாழ வந்துக்கிறேன்னே சொல்லலாம். முழுசும் உங்களுக்கு உரிமை இருக்குது முட்டாள்தனமாக வாழ்கிறதுக்கு. கொஞ்சம் சிரிச்சுட்டு போகலான்னு வந்துக்கிறேங்க, கொஞ்சம் அழுதுட்டு போகலான்னு வந்துக்கிறேன். இல்லை, சில பேர் எதை செஞ்சாலும் சிரிச்சின்னு சந்தோஷமாக செய்வான், சில பேர் எதை செஞ்சாலும் வெறுப்பாகவே செய்யுதுன்னு முடிவு பண்ணியிருப்பான், அதுனே துக்கமாகவே செய்யுதுன்னு முடிவு பண்ணியிருப்பான். அவனெல்லாம் முடியாது நம்ப. சில பேர்கிட்ட பேசினா ஏண்டா பேசணும்னு இருக்கும், சில பேர்கிட்ட பேசலைன்னா ஏண்டா பேசலைன்னு இருக்கும். இப்போ ஆளாளுக்கு ஒரு ஒரு மாதிரி இருப்பாங்க. அதனால் எல்லாம் தெரிஞ்சவங்க எல்லாம் தெரியாதவங்க நீங்கள் முடிவு பண்ண முடியாது. உங்களுக்கு ஒத்து வந்தால் கேளுங்க, ஒத்து வரணும். நான் அதனால தான் டிஸ்க்ளைமரில் போட்டேன், உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னாவோ உங்களுக்கு தெரியும்னாவோ உங்களுக்கு போதும்னாவோ தயவுசெய்து என்ன பண்ணாதீங்க. இல்லை நிறைய பேர் வீடியோ பேசின போதே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்போ தான் எனக்கு ஆள் சேருவாங்க, அப்போ தான் எனக்கு ஆதரவு கிடைக்கும் அப்படின்லாம் சொல்லி டிக்கெட் விற்றுனுக்குறாங்க. நான் உங்களுக்கு சொல்லுங்கிறேன், தேவையான்னு பாருங்கள், தேவையிருந்தால் எடுத்துங்க, தேவையில்லைனா தயவுசெய்து விட்டுட்டு வேறு வேலை பாருங்கன்றேன். எல்லாம் தெரிஞ்சவங்க எல்லாம் பேசிட்டு தான் இருப்பாங்க, ஒரு ஒருத்தரும் ஒன்று ஐடியா கொடுத்துனே இருப்பான். நீங்கள் எதுக்கு வந்துக்கிறீங்க? சைக்கிளை வேணுட்டு என்ன பண்ணுறீங்கன்னா ஸ்டேடிங்கை ஓட்டி ஓட்டி அந்த பக்கம் இந்த பக்கம் ஓட்டின்னு போகிறீங்க. சைக்கிள் ஓட்ட தெரியலன்னு ஒருத்தர் சொன்னால் என்ன அதுதான், நீங்கள் எதுக்கு ஓட்டுறீங்க சைக்கிளை? கொஞ்சம் அங்கிட்டு இங்கிட்டு போய் அழைப்பாய் ஓடுறதுக்காக போகிறீங்க, நடக்கலை நீங்கள் டான்ஸ் ஆடணும் போகிறீங்க. ஒரு ஒருத்தர் வேணுன்னே டான்ஸ் வித்தியாசமாகலாம் ஆடுவாங்க, அப்படித்தானே? அப்படியே ஒரு ஃப்ரேம் இருக்கிற மாதிரிலாம் டான்ஸ் ஆடுவாங்க பார்த்தீங்களா, கண்ணாடி மாதிரிலாம். நம்ம பார்க்குறீங்கன்னா முன்னாடி எதுவும் கண்ணாடி நிற்கிற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் என்ன செய்ய முடியாது, எல்லாம் தெரிஞ்சவங்க தெரியாதவங்க முடிவுக்கு வர முடியாது. எல்லாம் தெரிஞ்ச மாதிரி அவர் பேசட்டுமே. மனிதனுக்கு எப்படியும் வாழ்கிற உரிமை இருக்குது, ஆமாவா இல்லையா? அப்படித்தானே ரா 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 என்னவோ பண்ணுற, என்ன பண்ண முடியும்? நான் காரு பைக்கெல்லாம் முன்னாடி வந்துச்சுன்னா அவன் ஸ்லோவாக போனான்னா நான் அப்படித்தான் சொல்றது, ரா 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 நூ கா வா அலையா. ஏன்னா அந்த பாட்டு அங்கே தான் போந்தது எனக்கு. முன்னாடி போகிற பைக்கு ரெண்டு லாரி இப்படி போகிறான்னு வச்சிங்களேன், அப்போ தான் பாட்டு போனால் நமக்கு ஒரு தெம்பாக இது. நான் எதையும் எனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்வேன். ஒருத்தர் பிரில்லியண்ட்டாக பேசுகிறாருன்னா சாதகமாக மாற்றிக்கிறேன். அவர் என்ன சொல்கிறார், நல்லா இருக்கு தானே சொல்கிறாரு. எந்த மனிதனும் உங்களுக்கு என்ன சொல்கிறான் அப்படின்னா நல்லா இருக்கிறதுக்கு தான் சொல்கிறான். உங்களை வெறுப்பேற்றுறவங்க கூட என்ன பிரச்சனைனா அவனை மாதிரி இருக்க சொல்கிறான். இருக்கணுமா இருக்கக்கூடாதுன்னு யார் முடிவு பண்ணா? அதனால் அவங்கள பற்றி நீங்கள் முடிவு எடுக்கக்கூடாது. அடுத்தவங்க என்ன அவனாக பேசுவாங்க, யாருன்னா என்ன பண்ணுவாங்க, நான் கூட எதுவும் ஆனால் பேசுவேன் இஷ்டம். இப்போ நீ பேசும் அடுத்த சத்தங்க வந்தீங்கன்னா கறி சாப்பிடாது தான் சரின்னுவேன். இது வரைக்கும் முட்டாள்தனமாக வந்துட்டேன், ஆமாம் புரியோ 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 உனக்கு வந்து என்ன ஆகிட்டேன்னா கறியை விட்டுருவேன். போன வாரம் சத்தங்க வரைக்கும் என்ன பண்ணல எனக்கு புரியவே இல்லை, இப்போ தான் எனக்கு புரிஞ்சுது. ஒரு நாயை அந்த கோழியை பூச்சின்னு போகும்போது பார்த்துட்டு நான் மனம் பதறிட்டேன் அப்படின்னு நான் ஆகிட்டு டக்குனேன். அடுத்த வாரம் ஆனால் வந்து நான் பண்ண மாட்டேன்னுவேன், கறிமெல்லாம் சாப்பிடக்கூடாது சைவம் தான். லூஸ் தானே நீங்கள் இவ்வளோ நேரம் என்ன கூட கேட்டு வந்து கறி சாப்பிட்டு திடீர்னு மாற்றிட்டேனே, நான் லூஸ் ஆகிட்டேன்னு சொல்லணுமா, நீங்கள் லூஸ் ஆகிடணுமா? புரியுதா? உங்களை அப்படியே மெதுவாக கூட்டும் போய் ஒரு இடத்துல தள்ளி விட்ருவோம், யார் தான் கவனமாக இருக்குண்ணா? எல்லாம் தெரிஞ்சவே தெரியாதவங்களாம் இங்கே இல்லை. நான் எப்படி வாழ வேண்டும், நான் எப்படி இருக்கணும்னு என்ன பண்ணுங்க முடிவு பண்ணி அதுக்கு சாதகமாக ஒருத்தன் பேச. நீங்கள் அப்படி தான் தேடுறீங்க, உங்களுக்கு சாதகமான ஆளை தான் நீங்கள் தேடுறீங்க. அது அவனுக்கு கஷ்டம்னா நீங்கள் நிம்மதியாக இருக்கீங்க, அது தப்பு கிடையாது. பட் நீங்கள் சாதகமாக உண்மையிலேயே நீங்கள் உங்களுக்கு சாதகமாக வாழ்கிறீங்களா, நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறீங்களா, நீங்கள் நிறைவாக இருக்கிறீங்களா, அதெல்லாம் கவனமாக இருங்க, அவ்வளோதான். நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க, உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க, நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம், நல்லது.